ஹாய்ஸ், ஜுராசிக் வேர்ல்ட் டொமினியன் இந்த மோட ரிவ்யூ தான் இந்த வீடியோ நாம் பார்க்க போறோம். இந்த அப்புறம் கடைசியாக பாருங்க, சரி வாங்க வீடுக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த மோட ஸ்டோரின்றத பாத்துருவோம். ஜுராசிக் வேர்ல்ட் ஃபால்கன் கிங்டம்ல இருந்து அந்த மூவி கண்டினியூ ஆகுது. இப்ப டைனோசர்ஸ் வெளியோடவங்க ஃபுல்லா இருக்கு, மக்களோட மக்களா அதுவும் ஒன்று சேர்ந்தா வாழ்ந்துகிட்டு இருக்கு. ரொம்ப பெரிய பிரச்சனைனாலும் ஓரளவு பிரச்சனையோட தான் இது போய்கிட்டு இருக்கு. டைனோசர்ஸ் இந்த அண்டர் கிரவுண்ட் கேங்ஸ் தான் ஏகப்பட்ட பிசினஸ் இதுக்குள்ள போயிட்டு இருக்கு. நம்ம ஓனும் கிளாரும் வெளியோடத்துக்கே தெரியாம காட்டுக்குள்ள ஒரு வீட்டில் வச்சு ஒரு குட்டி பொண்ணை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணை நிறைய பேர் வெளில தேடி இருக்காங்க, அதுவும் பயோஸ் என்ற ஒரு கம்பெனி முக்கியமா தேடி இருக்காங்க. இன்னும் சில நம்ம ப்ளூமே தரக்குன்னு ஒரு குட்டி போட்டிருக்கேன். இப்போ பைசன் கம்பெனி ஒரு கேங்கை செட் பண்ணி மேசியும் நம்ம ப்ளூவோட குட்டியான பீட்டாவையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் ஓவனும் கிளாரும் எப்படி மேசியை கண்டுபிடிக்க போறாங்க, அடுத்து ப்ளூவோட குட்டியான பீட்டாவையும் கண்டுபிடிக்க போறாங்க. பைசன்ற அந்த கம்பெனிக்கு எதுக்கு இவங்க ரெண்டு பேரும் தேவை? அதுவும் நம்ம சைட்ல ஒரு வெட்டிகளை சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டோரியுமே ஓடிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு காரணம் பைசன் கம்பெனி தான். இந்த ஸ்டோரிக்குள்ள எப்படி ஜுராசிக் பார்க் சேர்ந்தேன், ஹீரோ ஹீரோயின்லாம் உள்ள வராங்க. கடைசியில் நினைச்சா அதான் இந்த படத்தோட ஸ்டோரி. தாராளமாக இந்த படத்தை தேட்டர்ல போய் பார்க்கலாம். வீட்டில் சின்ன பசங்க தானே அழைச்சிருப்பாங்க. இப்போ இந்த மோட பாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா படத்தில் வச்சுக்க ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் எல்லாருமே சூப்பராக அடிச்சிருக்காங்க. செகண்ட் இந்த படம் டெக்னிக்கல் டீம் சைடு படம் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் விஎஃப்எக்ஸ் ஒரு சில இடத்துல பிசுறு அடிக்கிற மாதிரி லைட்டாக தெரியுது ஒரு சில இடத்துல தான். அதாவது இந்த படத்துக்கு சவுண்ட் எஃபெக்ட் மியூசிக்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. டேட் இந்த படத்துக்கு தமிழ் டப்பிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதோட பாஸ்ட்டு போது நெகட்டிவ் சைடு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும், ஸ்லோவாக தான் ஸ்டோரி பில்ட் ஆகுது. ஆனால் தேவையில்லாமல் அந்த ஸ்டோரிக்குள்ளே வெட்டிக்கிளியை கொண்டு வந்த மாதிரி தான் தெரியுது. ஆனால் ஸ்டோரி கூட அந்த வெட்டிக்கிளியை கரெக்டாக இவங்க சிங்க் பண்ணியிருந்தாலும் ஆனால் அது தேவையில்லாத மாதிரி தான் தெரியுது. ஸ்டோரியை இன்னும் அவங்க பெட்டராக எழுதிருந்துருக்கலாம். அதில் ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்காம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆடியாக அவங்கலாம் அப்படியே நிப்பாட்டிட்டாங்க காமிக்கிறது. அடுத்து விஎஃப்எக்ஸ் ஒரு சில இடத்துல பிசுறு அடிக்குது, அது கொஞ்சம் நல்லாவே தெரியும் நம்மளுக்கு பார்க்கும்போது. படத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சளவுக்கு இவ்வளோ தான் எனக்கு நெகட்டிவ் தெரிஞ்சுது. மற்றபடி இந்த படம் வசதாக சொல்ல முடியாது, படம் நல்லா தான் இருக்குது. சாட்டர்டே சண்டேல ஃபேமிலியோடு போய் பாருங்கள், அதுவும் வீட்டில் குட்டி பசங்க தான் எல்லோரும் அழைச்சிட்டு போய் பாருங்கள். ஒரு சூப்பரான படம் தான். படத்தில் தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது, டப்பிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இந்த விட முடியுது. டட்டா பை கைஸ்.